மழை அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாருமே திட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா, யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் புரியாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டாங்கன்னா நம்ம உடனே போடா மழையா உனக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திட்டுறதுக்காக இந்த மழையா அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள் இந்த மழையா அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ரொம்ப அழகான ஒரு அர்த்தம் வச்சுருக்காங்க. அந்த அர்த்தம் என்னன்றதான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க அந்த மடையா அப்படின்றத திட்டும் போது இதை நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க ஓகேவா. ஏரியை வடிவமைத்த பிறகு அதிலிருந்து தண்ணீர் வெளியேற தமிழன் கண்டுபிடித்த தொழில்நுட்பம் தான் மடை. மடைகளை அமைக்க முதலில் பனைமரங்கள் பயன்படுத்தப்பட்டன. உறுதியான பனைமரங்களை தேர்ந்தெடுத்து அதன் உள்தண்டை நீக்கிவிட்டு அதனை ஏரியின் அடையாளத்தில் பதித்து அதனுள் ஓட்டையில் கோரை நாணல் களிமண் கலந்து அடைத்து விடுவார்கள். வெள்ள காலங்களில் மடைகளை திறப்பதற்கு என்று ஆட்கள் இருப்பார்கள். உயிரை பணையம் வைத்து நீரில் மூழ்கி செய்யும் சாகச பணியாகும். அந்த நபர் மூச்சடக்கி நீரில் மூழ்கி அடையாளத்தில் இருக்கும் மடையின் அடைப்பை திறந்து விடுவார். மடை திறந்ததும் புயல் வேகத்தில் வெளியேறும் வெள்ளம் மடை திறந்தவரையும் இழுத்து செல்லும். மடை திறக்கச் சென்று மாண்டவர்கள் அதிகம், மீண்டவர்கள் குறைவு. இவர்கள்தான் மடையர்கள் என அழைக்கப்பட்டார்கள். இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. அதாவது மடையை வந்துட்டு நம்ம திறக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் உள்ளே போய், அதாவது நீருக்குள்ளே மூழ்கி போய் அந்த ஒரு அடைப்பை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு பேர் தான் மடையர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆட்கள் மடையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக திட்டிடுவோம். ஆனால் மடையர்கள் அப்படின்றது சாகசம் புரிந்தவர்கள் அப்படின்றது இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கிறிஸ்டி கிளாஸ் ரூம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பை, டேக் கேர்.